ஹலோ வெல்கம் டு தி உங்கள் சமையல் இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அப்படியே கார சாரமாக சூப்பரா இருக்கும் எப்பயுமே ஒரே மாதிரியே சட்னி செய்யாம இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமா செஞ்சு கொடுங்க நம்ம சேனல்லையே அம்பதுக்கு மேற்பட்ட சட்னி ரெசிபிஸ் போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்ட என் ஸ்கிரீன்ல வைக்கிறேன் டெஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன் போய் பாருங்க சரி வாங்க இந்த கார சட்னி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போயிட்டு சட்னி பாத்திரலாம் நம்ம ஆல்ரெடி ஒரு சட்னி வீடியோ போட்டிருந்தோம் நிறைய பேர் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இந்த சட்னி செஞ்சீங்க எப்பவுமே செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் இருக்கும் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா செஞ்சு பாருங்க என்னோட கமெண்ட்ஸ் மட்டும் நான் காமிக்கிறேன் பாருங்களேன் விஸ்வநாதன் கமெண்ட் பண்ணிருக்காங்க மேம் வெரி டேஸ்டி அந்த வாவ்லயே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இந்த சட்னி எவ்வளோ டேஸ்டியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜாய் ஊட்டி அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க சட்னி வெரைட்டி ப்ரிப்பரேஷன்ஸ் ஐ ஹாவ் சென்ட் டு சோ மெனி இன் மை கான்டாக்ட் நம்பர் எக்ஸலன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 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 நன்றி ஜாய் ஊட்டி உங்க நேம் எனக்கு தெரியல ஸோ உங்க ஐடியா ரீட் பண்றேன் நீங்களும் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் இந்த வீடியோ வந்து இந்த வீடியோவோட எண்டில் வந்து நான் ஆட் பண்றேன் நீங்க தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க பாருங்க மறக்காம அதை செஞ்சு பாருங்க அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் சரி வாங்க இந்த வீடியோவை எப்படின்னு பாத்திரலாம் இந்த சட்னி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் இருபது பதினஞ்சுல இருந்து இருபது எடுத்துக்கங்க எடுத்துட்டு எண்ணெயிலையே நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம் இந்த ஸ்டேஜ்லயே ஒரு ரெண்டு பரட்டு புரட்டிட்டு ஒரு ஏழு எட்டு வெள்ளப்பூண்டு அதையும் சேர்த்துக்கலாம் இன்னைக்கு சின்ன வெங்காயத்துல சட்னி செய்யறதுனால டேஸ்ட் சூப்பரா இருக்க போது குவான்டிட்டி அதிகப்படுத்துறதுக்கு கடைகள் என்ன செய்யறாங்க அப்படின்ட்டு சொல்றேன் வெங்காயமும் வெள்ளப்பூண்டும் கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு பார்க்கும் பொழுது தெரியுது இந்த நேரத்துல வந்து காரத்துக்கு தேவையான மிளகாய் வைத்தல் சேர்த்துக்கலாம் நான் வந்து அஞ்சு சேர்த்திருக்கிறேன் அப்புறம் நார்மலா அஞ்சு மிளகாய் வைத்தலும் ரெண்டே ரெண்டு காஷ்மீரி சில்லியும் சேர்த்துருக்கறேன் உங்கள்ட்ட இருந்தா சேர்த்துக்கோங்க அது வந்து கலர் மட்டும் தான் கொடுக்கும் அப்புறம் கருவேப்பிலை நல்ல வாசனை கொடுக்கும் அதுக்காக தான் இது மட்டுமா அப்படின்னா இல்லை இன்னொருக்கு எல்லாத்தையுமே எடுத்தாச்சு இப்போ இந்த தக்காளியை வந்து மேலே இருக்கிறத மட்டும் கட் பண்ணிட்டு நல்லா எல்லா சைடுமே வந்து வேகிற மாதிரி திருப்பி திருப்பி விடுங்க அந்த கலரே நல்லா சேஞ்ச் ஆகிடணும் தோல் எடுத்துகிட்டு வரணும் பாருங்களேன் தக்காளியினுடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆயிருச்சு தோல் எடுத்துட்டு வந்துருச்சு இந்த நெட்ல இதையும் சேர்த்துக்கலாம் இது நம்ம தான் இப்படி செய்யும் குவான்டிட்டி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன பண்ணிக்கலாம் பொட்டுக்கட்ல இருக்கு இல்லையா அது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பொட்டுக்கட்ல சேர்க்கும்பொழுது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் வந்து புளி மட்டும் கொஞ்சமா நான் சேர்த்துக்கிறேன் பொட்டுக்கடல சேர்த்து நீங்க செஞ்சு பாருங்க அவ்வளவு ஒரு டேஸ்டியா இருக்கும் இப்போ இந்த அளவுகள்ல நீங்களும் செய்யுங்க வெங்காயம் தக்காளி இதெல்லாமே சேர்த்து இதே மாதிரி செய்யுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குங்க இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்தாச்சு ஒரு அரை டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியா கல்லுப்பு சேர்த்துருக்கேன் பாருங்களேன் கலரே நல்லா சேஞ்ச் ஆயிருச்சு இப்போ இதை தாளித்து விட போறோம் இதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமா கடுகு உளுத்தம்பருப்பு அப்புறம் வந்து கறிவேப்பிலை பெருங்காயத்து அவ்வளோதான் தாளிச்சும் சேர்த்தாச்சு இதை வந்து காரச்சட்னி எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்குங்க இட்லி தோசைன்னு நவதானிய தோசை செய்கிறீங்கன்னா அதுக்குமே நல்லா இருக்கும் நான் இன்னைக்கு கம்பு தோசைக்கு காரச்சட்னி செம்ம மேட்ச் இருக்கும்ல பாருங்களேன் அவ்வளோ ஒரு கிறிஸ்பியா தான் தோசையும் ஊற்றிருக்கிறேன் அப்படியே குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா வித்தியாசமே தெரியாது அவ்ளோ அழகா சாப்பிட்டு வாங்க ஒருமுருன்னு நீங்களும் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்க நிறைய சட்னி வெரைட்டி நம்ம சேனல்ல போட்டுருக்கோம் இதுக்கு பின்னாடியே ஒரு சூப்பரான சட்னி வெரைட்டி உங்களுக்கு நான் ஆட் பண்றேன் நீங்க பாருங்க பாருங்களேன் கம்பு தோசை சூப்பரா இருக்குல்ல நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க நம்ம நாட்காட்டி சேனல்லையும் ரெகுலரா வீடியோ போட்டுட்டு இருக்கோம் ஸோ அதையுமே மறக்காம பாருங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் போடுறேன் நாட்காட்டி சேனல் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஆன வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ பாய் ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட மண் பாத்திரம் இருக்கு இல்லையா அது இருந்தா கூட பெட்டர் நீங்க எடுத்துக்கலாம் நல்லா சுண்ட சுருளில் வதக்கி சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும் சோ ஸ்டெப் பை ஸ்டெப் இதே ப்ராசஸ் நீங்களும் செஞ்சு பாருங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நான் காமிச்சேன் இல்லையா இந்த சைஸ் மிளகாய் வந்து ஒரு பத்து பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் நார்மலா எப்பயுமே பார்த்தோம்னா தக்காளி சட்னிக்கு அந்த வரமிளகான்னு சொல்லுவோம் இல்லையா சிவப்பு மிளகாய் அதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் எப்பயுமே அது கொஞ்சமே கலர் கொடுக்கும் இந்த சட்னி ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கும் நல்ல காரமா இருக்கும் இந்த பச்சை மிளகாயோட ஃபிளேவர் வந்து அப்படியே டாமினேட் பண்ண சூப்பரா இருக்கும் அதனால நல்ல நல்லெண்ணெயிலேயே லைட்டா அதை வதக்கி விடுங்க சப்போஸ் உங்கள்கிட்ட பச்சை மிளகாய் இல்ல அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை இந்த சட்னிக்கு பின்னாடியே அந்த ரெட் கலர் மிளகாயை யூஸ் பண்ணி அது எந்த மாதிரி செஞ்சா டேஸ்டா இருக்கும்னு போட்டிருக்கேன் சோ மிஸ் பண்ண வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்க இப்போ ஒரு அஞ்சு பல் பூண்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா பச்சைவாடை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதுல இதுல வந்து உங்களுக்கு பச்சை மிளகாய் நல்லா பெருசு பெருசா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஒரு அஞ்சு மிளகாய் கூட எடுத்துக்கலாங்க போதும் என்னதான் நம்ம தக்காளி சேர்த்தாலும் புளியும் சேர்க்கணும் அதுதான் டேஸ்ட் இப்போ நான் தக்காளியும் சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சு தக்காளி பாருங்க இந்த சைஸ் தான் ரொம்ப பெருசு கிடையாது இது வந்து நார்மலா எல்லா இடத்துலயும் கிடைக்கிற நாட்டு தக்காளி தான் மேலே இருக்கிற அந்த லைட் அந்த ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் பிளாக் கலரில் இருக்கிறத மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா அதை வதக்கி விட்டுட்டே இருங்க தக்காளியினுடைய பச்சை வாசனை எல்லாமே போகணும் இல்லைன்னா டேஸ்ட்டு நல்லாவே இருக்காது இதை வந்து நிறைய விதத்தில் செய்யலாங்க கட் பண்ணி செய்யலாம் அதுக்கப்புறம் நல்லா அரைச்சிட்டு செய்யலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய வகையில் தக்காளி சட்னி செய்யலாம் இது வந்து டோட்டலி டிஃபரெண்டா இருக்கும் இந்த சட்னி டேஸ்டா வர்றதுக்கு நீங்க வந்து கரெக்டான அளவுல காரமும் கரெக்டான அளவுல புளிப்பும் நீங்க யூஸ் பண்ணணும் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது இந்த பச்சை மிளகாய்க்கே இந்த தக்காளி வந்து கரெக்டாக இருக்கும் அஞ்சு இதுக்கு பார்த்தீங்கன்னா பத்து மிளகாய் எடுத்துருக்கறேன் இந்த மிளகாய் வந்து ரொம்பவே காரமாகவும் இருக்கும் உங்களுக்கு தக்குன நீங்க பாத்துக்கங்க காரத்துக்கு தக்கன பார்த்துக்கோங்க இது வந்து காரம் அதிகமாக இருந்தாதான் நல்லா இருக்கும் இதில் வந்து ஒரு கத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு வாசனைக்காக தான் உங்கள்கிட்ட கொத்தமல்லி தலை இருந்தது அப்படின்னா கூட இல்ல அதனால நான் இதனோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா கொஞ்சமா ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் சீரகம் சேர்த்து பாருங்களேன் ரொம்பவே நல்லா இருக்கும் ஃபர்ஸ்டே சேர்த்துடக் கூடாது இந்த மாதிரி லாஸ்ட் இறக்க போகும்போது சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சிடலாம் இப்ப பாருங்க நல்லா வதங்கிருச்சு இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் வதக்குனது எல்லாத்தையுமே எடுத்தாச்சு தக்காளி பாருங்களேன் நல்லா உள்ள வரைக்குமே நல்லா வதங்கி இருக்கும் நல்லா ஆறணும் ஆறுனதுக்கு அப்புறம் தான் நீங்க அரைக்கணும் இது வந்து மேல திரிச்சிடும் அதனால நீங்க பெரிய மிக்சியா இருந்தா கூட நீங்க அந்த ஜார்ல கூட நீங்க எடுத்துக்கலாம் இல்ல பல்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அரைங்க இப்போ நல்லா அரைச்சாச்சு இந்த சட்னி கொஞ்சம் லிக்யூடா வச்சாதாங்க நல்லா இருக்கும் கொஞ்சம் தண்ணி எல்லாம் சேர்த்துட்டு நல்லெண்ணெய் போட்டு தாளிச்சு சேர்த்துன்னு வச்சுக்கோங்களேன் அட்டகாசமா இருக்கும் இதுல வந்து நான் இன்னும் தாளிக்கல தாளிச்சுட்டு இப்ப பாருங்களேன் தாளிச்சாச்சு இதுல வந்து வெறுமேனா கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சமா கருவேப்பிலை இது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டா போதாது சின்ன வெங்காயம் இருக்குல்லையா ஒரு பத்து வெங்காயத்தை என்ன பண்ணிக்கோங்க அப்படியே குட்டி குட்டி குட்டியா சன்னமா கட் பண்ணிக்கோங்க நல்லா வெட்டிட்டு அப்படியே நல்லெண்ணெயில போட்டு நல்லா வதக்கணுங்க எப்படின்னா ஒரு நல்ல ஒரு ப்ரௌன் கலருக்கு ஒரு முந்தின ஸ்டீஜ் அந்த மாதிரி வதக்கி நீங்க சேர்த்து சாப்பிட்டு பாருங்களேன் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்க கார சட்னி வச்சு ரொம்ப காரம் அதிகமானாலும் சரி அது வந்து வயிற்று புண்ணாகாம பாத்துக்கிறோம் அதுக்காக தான் இன்னும் நான் சேர்க்கல அப்படியே அடுப்புல வந்து அப்படியே வதங்கிட்டு இதுவும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த சட்னி வந்து வச்சு சாப்பிட நல்லா இருக்காது நீங்க அப்பவே அரைச்சி அப்பவே சாப்பிட்டா நல்லா இருக்கும் வச்சு சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் புளிப்பு சுவை வர்ற மாதிரி இருக்கும் அதனால நீங்க அப்பவே அரைச்சி அப்பவே சாப்பிடுங்க வச்சு இந்த சட்னியை சாப்பிட வேண்டாம் பாருங்களேன் வெங்காயத்தை இந்த மாதிரி சேர்த்து வதக்கிக்கணும் இன்னும் கொஞ்சமே வதக்கிடுறேன் பாருங்களேன் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதில் சேர்த்துட்டு அப்படியே ஒரு இட்லியோ தோசையோ கொஞ்சம் தண்ணி ஆட்ட கரைச்சிட்டு நல்லா ரெண்டு டீஸ்பூன் சேர்த்து சாப்பிட்டு பாருங்களேன்